ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவ இன்னைக்கு நம்ம இலக்கிய காட்சிகள் எனும் பகுதியில் குறுந்தொகை பாடல் காட்சின பார்க்கலாம் முதல்ல குறுந்தொகையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் குறுந்தொகை எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை இது எட்டு தொகை நூல்களை பற்றி சொல்லும் வெண்பா இதில் நல்ல என்னும் அடைமொழியோடு குறிப்பிட்டு சொல்லப்படுவது குறுந்தொகை குறைந்த அடிகளைக் கொண்ட பாடல்களின் தொகுப்பாக இருப்பதால் இது குறுந்தொகை என பெயர் பெற்றது இன்னைக்கு குறுந்தொகையில் இடம்பெறும் ஆலங்குடி வங்கனார் எனும் புலவர் பாடிய பாடலின் காட்சியை பார்க்கலாம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க இப்போ பாடல் காட்சியினை பார்க்கலாம் கழனி மாத்து விளைந்துகு தீம் பழம் பழன வாழை கதும் ஊரன் எம்மிர் பெருமொழி கூறி தம்மிர் கையும் காலும் தூக்கத் தூக்கும் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே இது பரத்தையின் கூற்றாக அமைந்த மருதத்திணை பாடல் மருதத்திணை என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும் இங்கு ஒரு தலைவன் அவனுக்கு மனைவி மகன் எல்லாரும் இருக்காங்க இருந்தாலும் பரத் வேறொரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறான் இதை தெரிந்து கொண்ட அவனுடைய மனைவி அந்த பரத்தை பெண்ணை பழித்து பேசுகிறாள் இதை கேள்விப்பட்ட அந்த தோ தலைவியின் தோழி எல்லாரும் கேட்கும்படி தலைவனுடைய செயலை கிண்டலாக சொல்லி சிரிப்பதாக இந்த பாடல் காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இதில் கழனி மாத்து விளைந்துகுத்தீம் பழம் பழன கதும் ஊரன் அதாவது மருத நிலத்தில் வயல் வரப்புகளில் மாமரங்கள் இருக்கின்றன இந்த மரங்களில் உள்ள பழங்கள் பழுத்து அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் விழுகின்றது அப்படி தானே வந்து விழக்கூடிய பழங்களை அந்த குளத்தில் இருக்கக்கூடிய வாழை மீன்கள் வந்து கவ்விக்கொள்கின்றன இப்படிப்பட்ட ஊரைச் சேர்ந்தவன் தலைவன் முதல் அடிகளிலேயே தலைவனுடைய ஊர் அவனுடைய இயல்பு எல்லாம் விளங்கும்படியாக காட்சியை பதிவு செய்கின்றார் புலவர் இங்கே வயல் வரப்பு என்று சொல்வது நெறிப்பட்ட அவனுடைய குடும்ப வாழ்க்கையை குறிக்கின்றது மாம்பழம் என்பது தலைவனை குறிக்கின்றது வாழை மீன் என்பது பரத்தை குறிக்கின்றது ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டிய தலைவன் மாம்பழம் தானே ஆற்றில் விழுவது போல இவன் தானாகவே விரும்பி பரத்தை தேடி வருகின்றான் அப்படி வருபவனை வாழை மீன்களைப் போல பரத்தையும் அவனுடைய பிடிக்குள் வைத்துக்கொள்கிறார் இந்த காட்சி இந்த இரண்டு அடிகளிலேயே விளங்குகின்றது அதாவது அவர்களாக அவனை தேடி போகவில்லை அவனாக தான் தேடி வரான் அப்படின்றதையும் அந்த பாடல் அடி குறிப்பாக உணர்த்துகுது அடுத்த அடியில் எம்எல் பெருமொழி கூறி அப்படின்னு சொல்கிறான் அதாவது எங்கள் வீட்டில் அவன் தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லி கொள்கிறான் ஆனால் அவனுடைய வீட்டில் அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா தம்மில் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம கையும் காலும் தூக்குனா கண்ணாடியில் தெரியக்கூடிய உருவம் அதுவும் கை கால தூக்குற மாதிரி அவனுடைய மனைவி அவன் ஆட்டுவிப்பது போல இவனும் ஆடுகின்றான் அதுவும் அவன் மனைவி என்ற சொல்ல எப்படி சொல்கிறாங்கன்னா மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே அப்படின்னு சொல்கிறார் அதாவது தன்னுடைய மகனுடைய தாய் அப்படின்னு சொல்வது மனைவியை குறிக்கின்றது அதாவது மேலும் அதிக உரிமை உடையவள் அப்படின்றத குறிக்கிறதுக்காக அந்த சொல்ல அங்கே கையாள்றாரு புலவர் குறுகிய அடியில் நிறைந்த கருத்துக்களை சொன்ன இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்